சரி, இந்த வீடியோவில் நம்ம மை பைபிள் ஆப்பில் அகராதிய அல்லது டிக்ஷனரியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மை பைபிள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மை பைபிள் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இதில் இந்த மெனு ஐட்டம் இருக்கு இல்லையா, அந்த மேலே மூணு புள்ளி இருக்கிறது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் வந்துட்டு இந்த மாடியூல்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ மாடியூல்ஸு அப்படியே லோட் ஆன உடனே இங்கே கீழே பாருங்களேன், ஆல் மாடியூல் டைப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், டிக்ஷனரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ டிக்ஷனரின்னு செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு நிறைய மொழி டிக்ஷனரி இருக்குது இல்லையா. இதில் வந்துட்டு தமிழ் பைபிள் டிக்ஷனரி வந்துட்டு இல்லை. நான் வந்துட்டு வேறு ஒரு ஆப்பு டெவலப்பருக்கு நான் தமிழ் பைபிள் டிக்ஷனரியை கொடுத்துருந்தேன், ஆனால் இந்த ஆப்புக்கு நான் கொடுக்கலை. இந்த வருஷத்துக்குள்ளே நான் அதை கொடுக்க முயற்சி பண்ணுறேன், இவங்களையும் போட சொல்கிறேன் தமிழ் டிக்ஷனரியை போடுறதுக்கு. இப்போ தற்சமயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா இங்கிலீஷ் டிக்ஷனரியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா, இப்போ இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கிரேக்க டிக்ஷனரி இருக்குது, எப்ரேய டிக்ஷனரி இருக்குது, இப்படி நிறைய டிக்ஷனரி இருக்குது பாருங்கள். இது வந்து எப்ரேய டிக்ஷனரி, அப்புறம் கிரீக்கு டிக்ஷனரியும் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் டிக்ஷனரியை மட்டும் நம்ம பார்ப்போம். சரியா, இப்போ இங்கிலீஷ் டிக்ஷனரி மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன், இங்கே ரைட் சைடில் இருக்குது தெரியுதா, 83 டிக்ஷனரி இருக்குது. அதில் ரெண்டு டிக்ஷனரி ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கு. அது என்ன டிக்ஷனரி அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டினேன் ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி முதல் வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் இல்லையா, அதில் ரெண்டு டிக்ஷனரி இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடுத்த டிக்ஷனரி இன்ஸ்டால் பண்ணலாம். எந்த டிக்ஷனரி இன்ஸ்டால் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள், ஏகப்பட்ட டிக்ஷனரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டிக்ஷனரி இல்லைன்னா உங்கள் டீச்சரு இல்லை பாஸ்டரு ஆயர்கள் பைபிள் சொல்லி கொடுக்குறவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டிக்ஷனரியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் அவங்களுக்கே தெரியாத டிக்ஷனரி நிறையா இருக்குது, நீங்கள் இந்த டிக்ஷனரி அவங்களுக்கு கூட காட்டலாம். இந்த ஆப்பை கொண்டு போய் காட்டுங்க, உண்மையாகவே அவங்களுக்கும் இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். சரியா, இப்போ வந்துட்டு இதில் ஏகப்பட்ட டிக்ஷனரி இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச டிக்ஷனரியை நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா, இதில் வந்துட்டு பாருங்கள் இந்த எஸ்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுவும் ரொம்ப அருமையான டிக்ஷனரி. அடுத்தது வந்து ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் இண்டெக்ஸ், அதுவும் நல்ல டிக்ஷனரி. ஸ்மித்ஸ் பைபிள் டிக்ஷனரியும் நல்ல டிக்ஷனரி. இப்படி நேச்சு தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ் இருக்குது, இப்படி நிறைய டிக்ஷனரி இருக்குது, நல்ல நல்ல டிக்ஷனரி இருக்குது. நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா பாருங்கள், வைன்ஸ் ஓடி வைன்ஸ் என்டி இந்த புக்கெல்லாம் நம்ம வாங்கினோன்னா பல ஆயிரம் செலவாகும், இவங்க டிக்ஷனரியாக போட்டு நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி சேவ் அப்படி டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இது வந்து நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே டவுன்லோட் ஆயிரும், அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிரும். இதை என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை தெரியலை அப்படின்னா எந்த டிக்ஷனரி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்கிட்டயாவது கேளுங்க, கேட்டுட்டு நீங்கள் பயன்படுத்திடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது ஆங்கில டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி தானே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷ் பைபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கேஜிவி பைபிள் இருக்குது, கேஜிவி பைபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து காடுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வருது அப்படின்னு பார்ப்போமா. பாருங்க, காடுன்னு போட்ட உடனே இந்த நேவ்ஸ் டிக்ஷனரியில் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காடு, சில்ட்ரன் ஆஃப் காடுன்னு ஏகப்பட்டது வருது. இப்போ ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காடு அப்படின்னு போட்ட உடனே அதில் டீட்டெயில்ஸ் வருது. நம்ம அதை கிளிக் பண்ணிகிட்டே போனால் உங்களுக்கு அவ்வளவு தகவல்கள் வரும். இப்போ நேவ்ஸ் டிக்ஷனரி எனக்கு வேண்டாம்ப்பா, அது வந்து டாப்பிக்கல் டிக்ஷனரி மாதிரி இருக்குது, எனக்கு வேறு வேணும்னா இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த நேவ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த டிக்ஷனரி வந்துடும், ஸ்மித்ஸ் பைபிள் டிக்ஷனரி. இந்த ஸ்மித் பைபிள் டிக்ஷனரி எழுப்புறாங்க, காட் அப்படின்னா அர்த்தம் என்ன, குட்னு அர்த்தம், அது எப்படி இருக்குது, அதோடய விளக்கம் என்ன, அழகாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதில் எங்கேயாவது வசனங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒத்து வசனங்களை கிளிக் பண்ண உடனே மேலே பாருங்கள் அப்படியே போகும். இப்போ நான் இன்னொரு வசனம் கிளிக் பண்ணுற பாருங்கள், ஆதியாகமம் வருது பார்த்தீங்களா, எப்படி நம்ம இங்கே கிளிக் பண்ண மேலே அப்படியே போகும், அந்த மாதிரி நல்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டிக்ஷனரியுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா பயன்படுத்திக்கலாம். சரியா, உங்களுக்கு எந்தெந்த டிக்ஷனரி வேணுமோ அவ்வளவு டிக்ஷனரியை நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் இதை காப்பி பண்ணணுன்னாலும் இப்படி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும், உங்கள் நோட்ஸுக்கு வேணும் அப்படின்னா காப்பி பண்ணணும், காப்பி பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். ரொம்ப அருமையான டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியை பற்றி பேசுகிறதுனால நான் இன்னொன்றும் சொல்லிடுறேன், ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரிங்கிறது உங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஊழியக்காரங்களாம் பேசியிருப்பாங்க. எப்ரே வார்த்தைகள், கிரேக்க வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஸ்ட்ராங்ஸ் அப்படிங்கிறவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நம்பர் கொடுத்துருக்குறாரு.
அந்த நம்பர் வந்துட்டு பைபிளில் சேர்த்துருப்பாங்க, இதில் இந்த ஆப்பில் சேர்த்துருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி இந்த பைபிளெல்லாம் ஓப்பன் பண்ணால் இதில் எங்கேயாவது ப்ளஸ்ஸுன்னு முடியுதான்னு பாருங்கள். ப்ளஸ்ஸுன்னு முடியுதுன்னா அதில் ஸ்ட்ராங்ஸ் நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இதிலெல்லாம் ஸ்ட்ராங்ஸ் நம்பர் கிடையாது, ஆனால் இந்த கேஜேவி பைபிளில் ப்ளஸ்ஸுன்னு இருக்குது இல்லையா. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள், அதில் ப்ளஸ்ன்னு இருந்தாலே ஸ்ட்ராங்ஸ் நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு இங்கே ஸ்ட்ராங் நம்பர் எதுவுமே தெரியலை. அதை எப்படி பார்க்குறதுன்னா, இந்த கேஜேவி ப்ளஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி அந்த நம்பரெல்லாம் வரும். அப்போ இன்னொரு வாட்டி பண்ணிங்கன்னா போயிடும், சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி நம்பர் வரைக்கிறேன். இப்போ காடு, காடுக்கு பக்கத்தில் 430 இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த காடுங்கிற வார்த்தைக்கு எப்ரேய வார்த்தையோட நம்பர், ஸ்ட்ராங்ஸ் நம்பருன்னு சொல்லுவாங்க. இப்போது இதோட விளக்கத்தை பார்க்கணுன்னா அந்த நம்பரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே வந்துருச்சு பார்த்தீங்களா, இதுதான் இது. இந்த ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி வந்துட்டு மொத்தம் இங்கே நம்ம 3 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராங்ஸ் பைபிள் டிக்ஷனரி இதுதான் ஒரிஜினல் டிக்ஷனரி, அந்த ஐயா எழுதுனது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் வேர்ட் ஸ்டடி டிக்ஷனரின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியும் பயன்படுத்திட்டு அதை குறித்த எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அதிகமான விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் நீங்கள் இதை படிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிராஸ் த கம்ப்ளீட் வேர்ட் ஸ்டடி டிக்ஷனரி இருக்குல்ல, இதை பயன்படுத்துங்க, அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், சரியா. இது இன்னொரு டிக்ஷனரி. இது மூணுமே வந்துட்டு அந்த ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியை அடிப்படையாக வச்சு இன்னும் கொஞ்சம் அதிக வியாக்கியானம் கொடுத்து நல்ல டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்ல அருமையான டிக்ஷனரி, இதை நீங்கள் படிங்க. இப்போ ஹெவனுங்கிற வார்த்தை பாருங்களேன், ஹெவன், அதை வந்து டபுள் கிளிக் பண்ணால் ஹெவனுங்கிற வார்த்தை சமாயிம் அப்படின்னு எப்ரே வார்த்தை சொல்லுது, அது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி முழு டீட்டெயில்ஸ் இதில் வந்திருக்கு பார்த்தீங்களா. அதில் ஒத்து வசனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஒத்து வசனங்களெல்லாம் படிக்கணுன்னா நீங்கள் அப்படியே அதை கிளிக் பண்ண உடனே மேலே மாறிக்கிட்டே இருக்கும், சரியா. இது பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் அந்த டிக்ஷனரி வேண்டான்னா இங்கே க்ளோஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளோஸ் பட்டனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, இல்லை எனக்கு இந்த நம்பரெல்லாம் டிஸ்பிளே ஆகி ரொம்ப தொந்தரவாக இருக்குது, எப்போமாவது தேவைப்படும் போது தான் போட்டுக்கிறேன், இப்போ நம்பர் வேண்டாம், அந்த ஸ்ட்ராங்ஸ் நம்பரெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த கேஜேவி ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டிக்ஷனரியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி பயன்படுத்துறது, அதுலேயும் ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியை எப்படி பயன்படுத்துறது எல்லாமே பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு எதையாவது ஒரு ஃபீச்சர்ஸ் நம்ம பார்ப்போம்.